பரவாயில்ல சார், செந்தில் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன காயம் இல்ல சார், உள்ள வாங்க. கம் கம் உட்காருங்க. ஏதாவது ஆக்சிடென்ட்? இந்த பேக் சார், இந்த பேக் நீங்க கேட்டப்ப என்னால கொடுக்க முடியல, இப்ப கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சது உனக்கு? ஆக்சுவலா சார், நம்ம பேங்க்ல கொள்ளையடிக்க ஒரு முயற்சி நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க சார்? How could this? சாரி சார், நான் ஒரு தப்பான கும்பல் கிட்ட மாட்டிட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட கடத்தி வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி வால்ட்டுல கூட்டு போக வச்சிட்டாங்க. இப்ப அந்த கேங் வால்ட்டுக்குள்ள தான் மாட்டிட்டு இருக்கு. வால்ட் தண்ணி உள்ள இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கட் ஆயிடும். 1 hour அங்க போனா பிடிச்சிடலாம். போலீஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல உங்ககிட்ட சொல்லுங்க. ஈஸ்வரி, யாரு உன்னை இங்க வர சொன்னது? உள்ள போ. என் தம்பி அந்த வாட்ச்ல மாட்டிட்டு இருக்கு. உள்ள போ சொல்லு. இவன் என்னடா அதுக்குள்ள காத்து கூட போகாதுனு சொல்றான். நீ யாரு? பாருங்க, எப்படியாவது அவனை காப்பாத்துங்க. நீங்க தானே சொன்னீங்க இந்த பிளான்ல பிரச்சனை வர வாய்ப்பே இல்லனு. அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், இந்த ராபரி பிளான் எல்லாம் வேணாம். நீங்க உங்க பொண்டாட்டி உண்மையை ஒத்துக்க தைரியம் இல்ல. இப்ப என்னாச்சு பாருங்க. எனக்கு என் தம்பி தான் முக்கியம். ஈஸ்வரி, இங்க என்ன நடக்குதுன்னு நீங்களா சொல்றீங்களா? உங்களை குறைச்சி அட போட்ட வாழ்க்கை எனக்கு எவ்வளவோ கொடுத்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டேன். உனக்கு தெரியும், நான் இந்த ட்ரஸ்ட் பேங்கோட சிஇஓவா இருக்கிறதுக்கு காரணம் கீதாவை கல்யாணம் பண்ணினதுனாலதான். என்னோட மேரேஜ் ஒரு ஃபெயில்யூர். நான் பண்ண ஒரே தப்பு பணத்துக்காக கல்யாணம் பண்ணது. அப்பதான் எனக்கு ஈஸ்வரியோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஆனா நாங்க ஒன்னா இருக்கிறத ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டான். அவன் அந்த போட்டோவை காட்டி என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தப்பதான் நீ வந்த. கொடைக்கானல்ல நீ அவன் முகத்தை பார்த்ததுனாலதான் ட்ரஸ்ட் பேங்க்ல உன்னை வற்புறுத்தி சேர வச்சேன். ஓ மூலமா தான் அவன் ஈஸ்வரியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எங்களுக்கு தெரிஞ்சது. எத்தனை நாள் தான் இந்த முரளி பண்ற டார்ச்சரை பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? நீங்க முத அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். முரளி போட்டோஸ் லாக்கருக்குள்ள வச்சுட்டான்னு தெரிஞ்சதுமே எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அப்பதான் ஃபரீத வச்சு ஓ மூலமா அதை எடுத்துடலான்னு இந்த பேங்க் ராபரியே பிளான் பண்ண. அந்த முரளியை கொலை பண்ண முடியாது. ஏன்னா பண்ணினா பேங்க் லாக்கர்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் போலீஸ்க்கு போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டான். பா, இந்த பேக் ரவிக்கு கொண்டு போய் கொடுங்க. அதுல இருக்கிற 2 crore எப்படியும் அவனுக்கு சேர வேண்டியதுதான். முரளி தான் ஈஸ்வரியோட ஹஸ்பண்ட்னா அப்ப பீச்ல கூட சண்டை போட்டது? அவன் ஃபரீது கிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு பையன். எப்படி சார், எப்படி சார் உங்க சுயநலத்துக்காக எனக்கு இவ்வளவு மோசமான பிரச்சனையில மாட்டி விட்டீங்க? நான் உங்களை நம்பி தானே சார் இந்த ஊருக்கு வந்தேன். பிளீஸ் பிலீவ் மீ ரவி, உங்களை மோசம் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே கிடையாது. வாழ்க்கையில மனுஷனுக்கு பயம் வந்தா எதை பண்ணவும் துணிவான். இனி என்னால ஓடி ஒளிஞ்சிக்கவும் சக்தி இல்லை, ஃபேஸ் பண்ணவும் தைரியம் இல்ல. ஐ ஹவ் டேக்கன் அ டிசிஷன். நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ.